சுகமதியின் ஏங்கிய நாட்கள் நூறடி தோழி அத்தியாயம் 9. சந்திரனை வேற ஒரு பொண்ணோட பார்த்த ரோகிணியோட மனசு அவனை தப்பெல்லாம் நினைக்கவே இல்லை. என்ன இது, இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்காம இங்க இருக்காரு? இவருக்கு ஷாப்பிங் வரலாம் நேரம் இருக்குமா? மனுஷனுக்கு பொண்டாட்டியை தவிர ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் போல அப்படின்னு தான் நினைக்க தோணுச்சு. இன்னும் தன்னோட கணவனை பத்தி சரியா புரிஞ்சுக்கொள்ளலையோ இல்ல மனசு யோசிக்க, புரிதல் என்ன, அவனை பத்தி என்ன தெரியும், கல்யாணம் ஆகி இத்தனை மாசங்கள் கடந்த பிறகும் எதையுமே தெரிஞ்சுக்க முடிஞ்சதில்லையே அப்படின்னு மனசு உண்மையை போட்டு உடைக்க கலங்கிதான் போனான். கூடவே நம்ம அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சி வேற. இது அப்பப்போ எழுறதுதான், இன்னி வரைக்குமே ஒரு தெளிவான பதில் தான் கிடைச்சதில்ல. சந்திரனுக்கு ஏத்த மாதிரி இன்னும் என்ன மாறணும், இந்த வாழ்க்கைய நிலைப்படுத்தி கொள்ள என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு அப்பப்போ சிந்தனைகள் ஓட அவளோட உலகம் இயங்காம நின்னுடும். அவருக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ், ஹேர் ஸ்டைல், இன்னும் சொல்ல போனா அவர் கேட்டுக்கிற மாதிரி இண்டிபெண்டாவும் இருக்கேன். ஆனா நானே கடைக்கு போறது, வெளியில போறதுன்னு எதுக்குமே அவரோட துணையை எதிர்பார்க்கறதும் இல்லை. அதோட ரொம்ப முக்கியமா இப்பெல்லாம் தனியா இருக்க பயப்படுறதே இல்லை. வேற என்ன, இன்னும் வேற என்ன பண்ணணும், ஏன் தண்ணி அடிக்கிறாங்க, ஏன் என் கூட சரியா ஒட்டாத மாதிரி தோணுது, ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுமா, ஒரு குழந்தை பிறந்தா இன்னும் அந்யோன்யம் அதிகமாகுமா, ஏதேதோ எண்ணம் செல்ல எண்ணங்களோட போக்கு குழந்தையில வந்து இழைப்பாரும். சமீப காலமா குழந்தைக்காக ரொம்பவே ஏங்கி போனான். அந்த ஏக்கம் இன்னும் அதிகரிச்சது தனசேகரன் தம்பதியராய்த்திருந்த பிறந்த நாள் விழால கொழுக்கு முழுக்குன்னு இருந்த அந்த சின்ன தேவதைய பார்த்ததும் ரித்திகா. அவளுக்கு ஒரு ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சிடலான்னு தோணுச்சு ரோஹிணிக்கு. பொக்கை வாய் சிரிப்பும் சுருள் சுருளா அடர்ந்திருந்த கேசமும் பால் கண்ணமும் பார்க்க பார்க்க திவிட்டவே இல்லை அவளுக்கு. அவளை விட்டா பார்த்துக்கிட்டே இருப்பா. விருந்துன்னு வந்தாச்சு, அதிகம் யாரையும் தெரியாது, இந்த தேவதைய பார்த்த பின்னாடி தெரிஞ்சுக்கவும் இருப்பம் இல்லை. குழந்தை கண் பார்வையில தெரியுற இடத்துலயே சுத்தி சுத்தி வந்தா. அவளுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா உடனே ஓடி போய் உதவினா. விருந்தாளிகளை கவனிக்க குழந்தையின் பெற்றவர்கள் ரவியும் லலிதாவும் போகும்போதெல்லாம் குழந்தைய இவ பார்த்துக்கிட்டா. அந்த தம்பதிக்கு ரோகிணிய ரொம்பவே பிடிச்சு போச்சு. தனசேகரன் தம்பதியினரோட அவங்க ரெண்டு பேரும் அவகிட்ட ரொம்பவே நல்லா பேசினாங்க. தனியா வந்திருக்கான்னு தெரிஞ்சதுமே கூடையே வச்சுக்கிட்டாங்க. என்ன ரோஹிணி, உங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு வருவேன் நினைச்சேன்னு விசாலம் அம்மா குறைப்பட அவளுக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. மன்னிச்சிடுங்கம்மா, முடிஞ்சா இன்னொரு முறை கூட்டிட்டு வரேன்னு சமாளிப்பா சொன்னான். என்ன நினைச்சாலோ, அவனுக்கு வேலை, வர முடியல, அது இதுன்னு மழுப்பல. அப்படி மழுப்பி இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல வர இருக்க அவளோட கணவனை என்னென்ன அறிமுகம் செஞ்சிருக்க முடியும்? சரி சரி, அதுக்குன்னு முகம் வாடாத. நீ முகம் வாடுனா இவர் என்னமோ நான் உன்னை கொடுமைப்படுத்திட்ட மாதிரி சண்டைக்கு வந்துடுவாருன்னு கணவரை பார்த்தபடியே சொன்னாங்க. பாத்தியா ரோஹிணி, நான் சண்டை கட்டுறேனா, இவ செய்யாத தப்புக்கு திட்டு வாங்குற மாதிரி நல்ல மாதிரியே பேசுறத பாரு, ஒன்னத்தையும் உருப்படியா பண்ண மாட்டான்னு தனசேகரன் ஐயா விசாலம் அம்மாவை மட்டம் தட்டினாரு. அவளுக்கு வழக்கம் போல நல்ல வேடிக்கை தான். ஒருவேளை தன்னோட அப்பா உயிரோட இருந்திருந்தா அவரும் அம்மாவும் இப்படிதான் ஒற்றுமையா இருந்திருப்பாங்களோன்னு அப்பப்போ ஒரு எண்ணம் எழும். ஆமா, இவங்க பொய் சண்டை போட்டாலும் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு உரிமையும் அந்யோன்யமும் அவளை ரொம்பவே வசீகரிச்சிருக்கு. தன் கணவன் கிட்ட பேசுறதுக்கே ஒத்திகை பார்ப்பவளுக்கு இவர்களோட செயல்கள் எப்பயுமே ஆச்சரியம்தான். மேடைக்கு பக்கத்திலேயே இருந்தவ கொஞ்ச நேரத்துல அந்த விழாவுக்கு வருகை தந்த கணவன் சந்திரனை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைந்தா. அதிர்வுக்கு அதிமுக்கிய காரணம் அவன் கூடவே இழைந்து குலைந்து கொண்டிருந்த அந்த நாட்டு யுவதியின் செயல்கள் தான். அது அவளை ரொம்பவே முகம் சொலிக்க வச்சது. கணவன் கண்ணியமானவன் அப்படிங்கறதுல அவளுக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனா இந்த செயல் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அங்கிருந்த பெரும்பாலானோர் இப்படிதான் இருந்தாங்க அப்படிங்கறத பார்வையால அலசினவளுக்கு என்னவோ அருவறுப்பா இருந்தது. இவளோட முகம் போன போக்க ரெண்டு தம்பதியர்களும் பார்த்துட்டாங்க. ரோஹிணி, நீ புதுசா வந்திருக்கல்ல, அதான் உனக்கு இப்படி இருக்கு, நீ வேற பாட்டிக்கு போனது இல்லையா அப்படின்னு லலிதா ஆதரவா கேட்க மறுப்பா தலையசைச்சா ரோஹிணி. அதான் தெரியல போல, உன் வீட்டுக்காரர் பரவாயில்ல, உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அவர் மட்டும் போயிருப்பாரு போல, இவர் இருக்காரே கூடவே கூட்டிட்டு சுத்துவாரு, இதெல்லாம் பார்த்து சகிச்சு பழகிறதுக்குள்ள அப்பப்பா.
அப்படின்னு அந்த நாட்களோட நினைவுகளுக்கே போய் மீண்டு வந்தன் லலிதாவை பார்க்கும்போது பாவமா இருந்தது. இன்னைக்கு தான் அனுபவிச்சதை முன்னாடியே அனுபவிச்சிருக்கா பாவம் அப்படின்னு பரிதாபப்பட்டா. ஆனா ரோஹிணியை அனுபவிக்கிறது இன்னும் ஒரு படி மேல் இல்லையா? இந்த முகச்சொலிப்பு சொந்த கணவனை பார்த்து இல்லையா? சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம எதையோ அவசர அவசரமா வாயில அடைச்சிக்கிட்டு விழுங்க முடியாம அவதிப்படுறத போல பரிதவிச்சு போனான். இதுக்குள்ள லலிதா சொன்ன குற்றச்சாட்டை கிட்ட ரவி, இல்ல ரோஹிணி, இவ சொல்ற மாதிரிலாம் இல்ல, என்னால போகாம அவாய்ட் பண்ண முடியாது, சரி இவளையும் கூட்டிட்டு போயிடுவோன்னு நினைச்சா என்ன பேச்சு பேசுறா பாருன்னு மனைவிய முறைக்க, அப்படியே மூத்த தம்பதியர் போல எவ்வளவு அந்யோன்யம் அப்படின்னு நினைச்சவளுக்கு தன்னோட நிலைமைய எண்ணி கண்கள் கரிச்சது. அவளையும் அறியாம உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு ஏக்கமா கேட்க, 3 வருஷம் ஆச்சு ரோகிணி, ஏன் கேக்குறேன்னு கேட்டான் ரவி. நமக்கு 1 வருஷம் தானே ஆச்சு, அதனால நம்மளும் சீக்கிரம் இப்படி மாறிடுவோன்ற நம்பிக்கையில இல்லைன்னு தலையசைச்சா. அந்த எண்ணம் எழும்போதே மனசு அதிர்ந்துச்சு. என்ன 1 வருஷமா? மனசு அதுக்குள்ள கணக்கிட, ஆமா இன்னும் சில வாரங்கள்ல அவங்களோட கல்யாண நாள்னு புரிஞ்சுது. பிறந்த நாள்களின் கதியை திக்குமுக்காடி போயிருக்க வேதனைப்பட இதுவும் வந்துடுச்சான்னு மனசு இருந்துச்சு. யாராவது அவகிட்ட முதல் திருமண நினம் வருதே உனக்கு பிடிக்காது, வெறுப்பா இருப்பேன்னு சொல்லி இருந்தா விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பா. ஆனா இப்ப அவளோட இன்னைய நிலைமை யாரும் அறியாத, யாராலையுமே பெற முடியாத ஒரு நிலைமை. அதுக்குள்ள லலிதாவும் கணவனை முறைச்சு நிக்க அப்போதான் கவனிச்சவனா, என்னங்க அது லூனா தானே, அந்த இந்தியன் டாக்டர் இன்னும் இவ கூட தான் இருக்கான்னு சொன்னேன், கேட்டீங்களா, இப்ப பாருங்கன்னு சந்திரனையும் லுனாவையும் காட்டினான். லுனா இவர்களோட குடியிருப்புலதான் தங்கி இருக்கா. லலிதா யார சொல்கிறான்ட்டு ரோகிணியும் கவனிச்சிருந்தா. ஹே ஆமா, ஆனா அர்ஜுன் சொன்னானே இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி இவ பிளாட்ல இவனை பார்க்கவே முடியறது இல்லையா, அதான் அப்படி நினைச்சிட்டேன்னு ரவி ஆச்சரியமா சொல்ல, அர்ஜுன் சந்திரனோட கல்லூரி நண்பன், இப்போ அவன் பணிபுரியிற மருத்துவமனையில தான் அவனும் வேலையில இருக்கான். அர்ஜுனும் இதோ குடியிருப்புல தான் தங்கியிருக்கான். என்னம்மா இவங்களுக்கு பேர் தான் லிவிங்கா அப்படின்னு பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்கும்படி விசாலம்மா மருமகளோட காதை கடிக்க, மாமியார் கூட இங்க அடாப்ட் ஆகிட்டாங்கன்னு நினைச்ச லலிதாவுக்கு சிரிப்பு தான் வந்தது. லிவிங் அப்படின்னா என்ன லலிதா? படபடப்போட சோர்ந்த தோற்றத்தோட ரோஹிணி கேட்க, அவளோட நிலைமைய சரியா கவனிக்காம ஊர்வம்பு பேசுறதுல அவங்க மும்முரமானாங்க. லிவிங்னா லிவிங் டுகெதர்னு சொல்லுவாங்க தானே, அதுதான். ஆனா இவங்க லிவிங் இல்ல, பெனிஃபிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா லலிதா. அது என்ன லலிதா புதுசா அப்படின்னு மாமியார் சந்தேகம் கேட்க, அத்தை போன வாரம் தானே சொன்னேன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், லவ் இல்ல, ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கணும்னு இல்ல, கல்யாணம் அவசியம் இல்ல, வேற யாரையும் லவ் பண்ண தடை இல்ல, எப்போ வேணா விலகிக்கலாம், அதோட தப்பும் பண்ணிக்கலான்னா கிசுகிசுப்பா. கேட்ட ரோஹிணிக்கு தலையில பெரிய பாரங்கள் விழுந்தது போல இருந்தது. கட்டுப்பாடு இல்லாம கண்ணீர் விழ பதறி போன ரெண்டு பேரும் என்னாச்சு ரோஹிணின்னு அவசரமா கண்ணீரை தொடச்சு விட, முயற்சி பண்ணி கண்ணீரை அடக்குனவளுக்கு என்ன பதில் சொல்லன்னே தெரியல. எப்போ வேணாலும் விழுந்துடுவேன்னு அச்சுறுத்திய கண்ணீர் வேற பயம் காட்டிக்கிட்டு இருந்தது. அதீத தவிப்போட அவன் நின்னுகிட்டு இருக்க ரோ அப்படிங்கிற அழைப்பு அவர்களுக்கு ரொம்ப அருகில கேட்டுச்சு. அங்கிருந்த 5 பேரும் ஒரு சேர திரும்ப அங்க சந்திரன் புன்னகையோட நின்னுகிட்டு இருந்தான். இங்க என்ன பண்ற அப்படின்னு சிரிச்ச முகமா கேட்டவன், ஓ இந்த பாட்டி தான் அன்னைக்கு சொன்னியான்னு கேட்டான் மறுபடியும். பேசுற நிலைமையிலேயே அவ இருக்கா? ஆமான்னு தலையசைச்சா. அவனை நேர பாக்குறத தவிர்த்தபடி அவனை மட்டும் இல்ல, சுத்தி இருந்த யாரையுமே அவளால தலை நிமிர்ந்து பார்க்க முடியல. அதே நேரம் பார்த்து விழாவுக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருந்த அர்ஜுன் ரொம்ப வேகமா மேடைக்கு வந்து, சாரி சாரி ரவி, நேரம் ஆயிடுச்சுன்னு ரவி கிட்ட மன்னிப்பு கேட்டபடி அங்கிருந்த ரோகிணியையும் சந்திரனையும் பார்த்தவன், என்ன மச்சான் ஒரு வழியா தங்கச்சிய கூட்டிட்டு பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்க, பெரிய அதிசயம் தானே சந்திரன் கிட்ட கேட்டவன் ரோஹிணியை பார்த்து, என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டான். கேட்டதுக்கு அப்புறம்தான் அங்கிருந்த கனமான சூழ்நிலையை ஆராய்ஞ்சபடி, உனக்கு ரவிய எப்படி தெரியும், நீ எப்படி வந்த அப்படின்னு சுற்றம் ஆராய அங்க லூனா தென்பட்டா. அர்ஜுனோட ரவுத்திரம் அதிகரிக்க நண்பன் மேல கடும் கோபம் எழுந்துச்சு. ரோஹிணியை ஆராய ஆரம்பிச்சான். தலைய கூட நிமிராம அவன் நின்னுகிட்டு இருந்த தோற்றத்தை பார்க்கவே அவனுக்கு ரொம்ப பாவமா இருந்தது. சே எவ்வளவு பாவம் இல்ல ரோஹிணி, இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறா அவனை அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல பார்க்கலாம்.